உங்களோட உடல் எப்பவுமே சோர்வா இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்க சிவப்பணுக்கள் குறைஞ்சிட்டே போச்சுன்னா நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு அடிக்கடி மயக்கம், உடற்சோர்வு, தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு திணறல் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட விட்டமின் அண்ட் அயன் சக்தி குறைபாடு இருந்துச்சுன்னா ஏற்படும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பேலன்ஸ்டா இல்லைனா ஏற்படும், நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைம்ல அதிகமா ரத்த போக்கு இருக்கிற பெண்களுக்கு, விட்டமின் அண்ட் அயன்ஸ் அதிகமா எடுத்துக்காதவங்களுக்கு, அண்ட் அதே மாதிரி குறைப்பிரசவத்துல பிறந்த குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் குறைபாடு பாதிப்பா இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமா இருக்க பயறு வகைகள், சோயா பன்னீர், பச்சை நிறை காய்கறிகள், மாதுளை பழம், முருங்கைக்கீரை, பீன்ஸ் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் சி அதிகமா இருக்கிற உணவுகளையும் நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்கற ஊட்டச்சத்து மருந்துகளை கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியா இருந்தா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கறதுக்கு IBC Health க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.